வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான ஹெல்தியான சூப் ரெசிபி. இது கீரையாக கொடுத்தா சில பிள்ளை சில பேர் சாப்பிட மாட்டாங்க, இப்படி சூப்பாக குடிக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இது பெரியவங்களுக்கும் ஏற்றது, கன்சீவாக இருக்கிறவங்களுக்கும் இது அருமையான சூப் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக பட்டை சேர்த்துக்கோங்க. பட்டை உடம்புக்கு நல்லது, வாசமாகவும் இருக்கும் அந்த சூப்பு. 5-6 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, தட்டக்கூடாது, நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே 1 காஞ்ச மிளகாய் வரவத்தல் அதையும் சேர்த்துக்கோங்க, கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1/1 போதும். அதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயத்தை சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. 1 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடிப்பாக தான் வந்தால் போதும். நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் 1 போதும். இது தாராளமாக நம்ம 3 பேர் குடிக்கிற மாதிரி நாம் செய்ய போகிறோம், அதனால் 1 தக்காளி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு முருங்கைக்கீரையில் தான் அவ்வளோ அயன் சத்துக்கள் இருக்குது. நம்ம மாத்திரைகளாக எடுக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி சூப்பாக எடுக்கும்பொழுது இயற்கையாகவே நம்ம உடம்புல சேர்ந்துடும். முருங்கைக்கீரை நல்லா கழுவிட்டு நல்லா ஈர்க்கோடே காம்போடையே இருக்கலாம், பரவாயில்லை. சின்ன சின்ன காம்புகள் இருந்தால் அதுவும் நல்லா சத்து தான். அதோடு சேர்த்து நல்லா கழுவிட்டு வதக்கிக்கோங்க. லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் 500 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது 300 ml வத்தம் தண்டி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பத்தலைன்னா கூட இன்னும் 100 ml கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் தாராளமாக. நல்லா வத்தணும். நல்லா கொதிக்கும் பொழுது மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிம்மில் போட்டுருங்க. நல்லா கொதி வரணும், கொதிக்காமல் நம்ம மூடி போடக்கூடாது. நல்லா கொதிச்சு வரும்பொழுது மூடி போடுங்க. நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்த உடனே மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிச்சு அதோடய சாரெல்லாம் நல்லா இறங்கணும். நல்லா 5-7 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்து அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கின உடனே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கடைசியாக. நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து கொடுத்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா சூப்பெல்லாம் நல்லா இறங்கிடுச்சு. சாரெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. மாறின உடனே இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, தூள் உப்பு. ஏன்னா அந்த கீரையில் உப்புத்தன்மை இயற்கையாகவே இருக்கும், அதனால் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1/2 ஸ்பூன் மிளகு, முழு மிளகாய் சேர்த்துருக்கோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக சேர்க்குறப்போ நல்லா வாசனையோடு சூப்பராக இருக்கும். இது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ரசம் சாதம் மாதிரி குறைவான சாதத்தில் 1 கரண்டி ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றி பிசைஞ்சு கொடுக்கும் பொழுது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சூப் மாதிரி இருக்காது, ரசம் மாதிரியே இருக்கும். பெரியவங்களும் நல்லபடியாக நல்லா குடிக்கலாம். உங்களுக்கு கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு அயன் மாத்திரையோடு சேர்ந்து இப்படி இயற்கையாக சூப்பாகவும் பருகும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும், உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அருமையான சூப் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.